சாய் சச்சரிதாவின் 20வது அத்தியாயம். இந்த 20வது அத்தியாயத்தில் தாஸ் கனுவோடைய பிரச்சனை ஒரு வேலைக்கார பெண்ணால் எப்படி தீர்த்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் விளக்கமாக சொல்லியிருக்க. அதாவது அவருக்கு என்ன, தாஸ் கனுவுக்கு வந்த பிரச்சனை என்ன, அவர் வந்து ஈசாவாசிய உபநிஷத்துக்கு உரை எழுதணும்னு ஆசைப்படுறார், ஆனால் அது சரியாக கிடைக்கல. அதுவும் ஒரு வேலைக்கார பொண்ணு அவளுக்கு எப்படி விளக்கினா அப்படிங்கிறது தான். இதை சொல்கிறதுக்கு முன்னால் ஹேமந்த் பந்த் நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார், ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னென்னா, நீங்கள் வந்து பாபா வந்து எப்படி, அதாவது ஷிரடியில் மத்தியான ஆரத்தி முடிஞ்சிருத்தோம், அப்போ பாபா அந்த மசூதி வாசலில் வந்து நின்றுட்டு எல்லா வர பக்தர்களுக்கெல்லாம் விபூதி அள்ளி அள்ளி கொடுக்குறார் கையால், சில பேருக்கு நெத்தியில் இட்டு விடுறார், இட்டு விட்டு எல்லாத்தையும் அன்பாக போங்க போய் சாப்பிடு போய் சாப்பிடுன்னு எல்லாத்தையும் அன்பாக பேசி அனுப்புகிறார். அந்த காட்சியை கற்பனை பண்ணிக்கோங்கிறார். நம்ம அந்த காட்சியை கற்பனை பண்ணி பாபாவை வணங்கி இந்த அத்தியாயத்துக்கு போகலாம். அதாவது தாஸ்கனுங்கிறவர் பாபாவுடைய பக்தர். அவர் வந்து ஒரு தடவை ஈசாவாசிய உபநிஷத்துக்கு உரை எழுத ஆரம்பிக்கிறார், உரை எழுத விரும்புகிறார். அதாவது உரை எழுதுறதுன்னா அவர் வந்து மராட்டியை செய்யுளாக எழுதுகிறார், உரைநடையாக எழுதாமல் செய்யுளாக எழுதுகிறார். ஈசாவாசிய உபநிஷத்துங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உபநிஷத், அதை வந்து மந்திரோபநிஷத்துன்னு சொல்லுவாள். ஏன்னு கேட்டால், இந்த உபநிஷத்தை அடிப்படையாக வச்சு தான் மற்ற உபநிஷத்துகள்லாம் இதில் சொல்லியிருக்கிற பொருளை தான் விவரித்து சொல்லியிருக்கு. அதாவது பிருகதாரண்யக உபநிஷத்துன்னு ஒன்று உண்டு. ஆரண்யம் அப்படின்னா காடு, பிருகத் அப்படின்னா பெரிய, பெரிய காடுன்னு அர்த்தம். அதாவது அவ்வளோ காடு மாதிரி அப்படி அடர்த்தியான விஷயம், நிறைய ரொம்ப அடர்ந்த அந்த விஷயங்கள் அந்த பிருகதாரண்யக உபநிஷத்தில் இருக்குது. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த ஈசாவாசிய உபநிஷத் தான். ஸோ அது ரொம்ப, ஆனால் இது ரொம்ப குட்டி. அப்போ அந்த ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நுட்பமான பொருட்களை கொண்டது, அதை வந்து எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அவர் வந்து தாஸ்கனும் நிறைய பேரை சந்திக்கிறார், நிறைய பேரோட கன்சல்ட் பண்ணுறார், கன்சல்ட் பண்ணி அதை எழுதுகிறார், எழுத முயற்சி பண்ணுறார். ஆனாலும் அவர் நினச்ச மாதிரி திருப்திகரமாக அவருக்கு வரலை. அவர் உடனே பாபாட்ட வந்து, ஷிரடிக்கு வந்து பாபாட்ட வந்து வேண்டிக்கிறார், எனக்கு வந்து நான் உபநிஷத்தை எழுதணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு திருப்திகரமாக வரலை அப்படின்னு சொல்கிறார். உடனே பாபா வந்து, கவலைப்படாத, நீ பாம்பேக்கு போகும்போது காக்கா சாஹிப் தீட்சித் வீட்டில் போய் தங்கு, அங்கே இருக்கிற வேலைக்கார பொண்ணு உனக்கு விளக்கம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுருந்த மற்ற வாழ்லாம் நினச்சிக்கிறாளாம், என்னது இது, தாஸ்கனு எப்பேற்பட்ட அறிஞர், அவர் இன்னும் நிறைய அறிஞர்களை சந்திச்சிருக்கார், அவள்கிட்டலாம் ஆலோசனையெல்லாம் கேட்டிருக்கார், அவளோட கருத்து பரிமாற்றம்லாம் பண்ணியிருக்கார், அவர்கள்லாம் கொடுக்காத ஒரு விளக்கத்தை ஒரு வேலைக்கார பொண்ணு எப்படி கொடுக்க முடியும், பாபா என்ன விளையாடுறாரா அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டா. ஆனால் தாஸ்கனு வந்து பாபா சொன்னதை வந்து அப்படியே திறமேற்கொண்டு அவர் வந்து காக்கா சாஹிப் தீட்சித் வீட்டில் போய் தங்குறார். தங்கும்போது மறுநாள் ஒரு நாள் காத்தால தான், முதல் நாள் போயிடுற, மறுநாள் வந்து அவர் சில பேர் சொல்கிறா அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தாருங்கிறார், சில பேர் அவர் தூங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறார், எப்படியோ ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த ஏதோ அந்த ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் காதில் வந்து ஒரு பாடல், ஒரு இனிமையான பாடல் அவர் காதில் விழுது. ஒரு யாரோ ஒரு பெண் பாடுறா, என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பெண் என்ன பாட்டு பாடுறா அப்படின்னா, என்கிட்ட ஒரு கருஞ்சிவப்பு நிற பாவாடை ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அதில் இருக்கிற ஜரிகை அது எம்ப்ராய்டரி பூக்களால் வேலை செய்யப்பட்டிருக்கு, ஜரிகைலாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற பொருள் சொல்கிற ஒரு பாட்டு. அந்த யார் இப்படி அந்த பொண்ணு அழகாக பாடுறாள்னா, அந்த பாட்டை கேட்குறதுக்காக அவர் வந்து பார்க்குறாரு, யார் பாடுறா அப்படின்னு பார்த்தா, அவர் தீட்சித் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு பாத்திரங்களை துளக்கின்னு இருக்கு, அவர் துளக்கின்றே பாட்டு பாடிகளையே வேலை செய்கிறது. ஆனால் அந்த பொண்ணு அணிஞ்சின்றிருக்கிற உடையும் கீசலாக இருக்குது. இதை பார்த்த உடனேயும் இவருக்கு வந்து தாஸ்கனுக்கு தோணித்து, அடாடா இந்த பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக பாடுறது, ஆனால் இவ்வளோ கீழ்சலை போட்டுருக்கேன்ட்டோ. அங்கே வந்து இவர் பிரதான் அப்படின்னு ஒருத்தர் வந்து வேஷ்டிகளை தானம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அந்த அந்த இவர் ராவ் சாஹேப் பிரதான்கிறவர், அவர்கிட்ட வந்து ராவ் பகதூர் பிரதான் அவர்கிட்ட வந்து இவர் தாஸ்கனு சொன்னார், நீங்கள் வந்து வேஷ்டிகள் தானம் பண்ணுறேன், அப்போ இந்த பொண்ணுக்கும் ஒரு உடையை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி அவரும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாவட தாவணியை வாங்கி கொடுக்குறார். அந்த அந்த பாவட தாவணி புதுசாக கிடைச்ச உடனேயும் அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். அந்த பொண்ணு மறுநாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா, சந்தோஷமாக வரா, சந்தோஷமாக பாடுறா,
குதிக்கிறா, ஓடுறா, ஃப்ரெண்ட்ஸோட கோலாட்டம் போடுறா, எல்லாம் பண்ணி ஜாலியாக அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறா. அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு வரா. வரும்போது பார்த்தா மறுபடியும் அந்த பழைய கீழ்சல் ஆடையை தான் அணிஞ்சின்னு வரா. அந்த புது ஆடையை வீட்டுக்குள்ளே வச்சுட்டான், பழைய கீழ்சல் ஆடை தான். ஆனால் இப்போவும் அவள் சந்தோஷமாகவே தான் இருக்கா, மறுத்தப்படலை. அவளை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சுது தாஸ்கனுக்கு, அதாவது நம்ம வந்து இன்பங்கிறோம் துன்பங்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருத்துனா ரொம்ப சோர்வாயிடுறோம், ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா துள்ளி குதிக்கிறோம். ஆனால் இந்த பொண்ணு பாரு, முதல் நாள் கீழ்சல் போட்டுருந்தா அப்பவும் சந்தோஷமாக இருந்தா, மறுநாள் புதுசு அப்பவும் சந்தோஷமாக இருந்தா, இப்போ மறுபடியும் கீழ்சல் போட்டுருக்கா இப்பவும் சந்தோஷமாக இருக்கா, இப்போ கீழ்சல் அணிஞ்சுட்டுருக்கா ஆனால் புதுசாக ஒரு ட்ரெஸ் அவள்கிட்ட இருக்குது, அவள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கா. அப்போ சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனப்பாங்கு அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சுது. அதாவது இதில் என்னென்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கடவுள், அதாவது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த புது ட்ரெஸ்ஸை வாங்கி வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறா. அது மாதிரி கடவுள் நமக்கு கொடுக்கறது எல்லாமே நல்லது தான். அதை வந்து நம்ம எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அதை நம்ம அனுபவிக்கணும், சந்தோஷமாக நம்ம அனுபவிக்கணும். அப்படி நம்ம அனுபவிக்கும் பொழுது நமக்கு அந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த இருக்காது. சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு கூட அவர் சொல்லலை, அனுபவிக்கணும். கடவுள் நமக்கு கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் அவர் பண்ணுறார் அப்படின்னு நம்ம ஏற்றுண்டு அதை அனுபவிக்கும் பொழுது நம்ம சமநிலையிலே இருப்போம். நம்மளுக்கு அந்த இன்பம் துன்பம்ங்கிறது இருக்காது. அந்த துன்பம் பயம் அதெல்லாம் ஏன் வருது, ஏன் வருதுன்னா அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு மயக்கம். அதாவது அந்த யாரெல்லாம் வந்து எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆன்மாவையும் ஆன்மாவிற்குள் எல்லா ஜீவராசிகளையும் யாரால் பார்க்க முடியறதோ அவன் வந்து அவனுக்கு இந்த இருமை இருக்காது, அவன் எப்போதுமே ஆனந்தமாகவே இருப்பான். ஏதாவது கொடுக்கறது, இந்த பொண்ணுக்கு வந்து யாரோ ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா, அதாவது நமக்கு கொடுக்கறது கொடுக்கப்படுற பொருள், அதை கொடுக்கிறவா வாங்கிக்கிறவா எல்லாமே ஆன்மஸ்வரூபம் தான். அதில் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது கடவுள் தான் அப்படிங்கிறது அந்த பெரிய தத்துவம் வந்து அதை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த பெரிய தத்துவம் அந்த ஒரு இந்த சின்ன அந்த வேலைக்கார பெண் மூலம் அவருக்கு கிடைச்சது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இது வந்து பாபா எதுக்கு அந்த வேலைக்கார பொண்ணுகிட்டேருந்து நீ இந்த ஆலோசனை இந்த உபதேசம் எடுத்துக்கோன்னு எதுக்கு அனுப்பணும், அவரே உபதேசம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் என்னதான் உபதேசங்கள் பண்ணப்பட்டாலும் நம்மளே அனுபவித்து அதை அடையும் பொழுது அதனுடைய பலம் அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகம். அதனால தான் பாபா இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணினார். சாயியை பணிக, அனைவருக்கும் ஆனந்தம் நிலவட்டம். ஜெய் சாய்ராம்.